அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி தருவாங்கள்ல, இது தயாரிக்கிறவங்க யார் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த இதை தயாரிக்கிறவங்க மேலே சரியான கோபமாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு தயாரிக்கிறாங்க, எந்த பர்பஸ்க்கு, அதாவது வந்து ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வரவங்களுக்கு தரணும், அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வாங்கி தந்துடலான்னு சொல்லிட்டு வாங்கி தந்துடுறாங்க. ஆனால் அதை நம்ம வாங்குறவங்க நம்ம வாங்கி திறந்து பார்த்தா தான் தெரியுது அதில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளியராக காமிச்சிருப்பேன், எனக்கு செம்மையாக கடுப்பாயிடுச்சு. இது மாதிரி தயாரிக்கிற அந்த கம்பெனி வந்து எனக்கு என்னால் நேரில் பார்த்தனா கண்டபடி திட்டி விட்ருவேன். எதுக்குன்னா, ஒரு மஞ்சள் குங்குமன்றது ஒரு மங்களகரமான செயல், ஸோ அதுக்கு தான் அதை தரது. அதுலேயும் போய் ஒரு கலப்படத்தை பண்ணி அதில் வந்து ஒரு அதை ஒரு வியாபாரமாக விற்கிறது, இது என்ன ஒரு பொழப்புன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமையே கூட இருந்துக்கலாம், சும்மா அந்த வெறும் இதை பேப்பரை கொடுத்தா கூட சும்மா அதை வச்சிட்ருக்கலாம். இதை இதில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்களேன், ஒரு இதில் மஞ்சள் ஒரு இதில் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதில் இருக்க அதில் கொடுக்குற அந்த கயிறு வேணால் பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இது வந்து எனக்கு சுத்தம் வேஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன். அதுக்கு நம்ம வந்து கடையில் அந்த 2 ரூபா மேலே மஞ்சத்தூள் 2 ரூபாய்க்கு குங்குமம் கொடுப்பாங்களே அதை கூட வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாங்கி அதில் என்ன இருக்குது நீங்களே பாருங்கள். அப்படியே அந்த கோலை பொடி அந்த கலர் பொடி இருக்கும் பாருங்கள், மஞ்சள் கலர் பொடி, அதை அப்படியே அதை கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்த்து செம்மையாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் தரணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மஞ்சள் அப்படின்றது ஒரு மங்களகரமான ஒரு பொருளுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல போயிட்டு இதுக்கு இதெல்லாம் ஒரு கடப்படை வச்சு இதை போய் நம்ம நெத்திலெல்லாம் வைக்கவே முடியாது. அதே போல் குங்குமமும் அப்படி தான். இங்கே பாருங்கள், அந்த குங்குமமும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதுவுமே அந்த கோலப்பொடி குங்குமம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த குங்குமம் கலரே இல்லை. கோலப்பொடிக்கு நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணுவோம், அந்த இதுதான் இருக்கு. இது இதனால என்ன ஒரு யூஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எடுத்துட்டு போறவங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறவங்க மட்டும் இதை வச்சு என்ன வெளிச்சு விளையாட போறாங்க, ஏதோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் விளையாடவும் கொடுக்க முடியாது. இது மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு ஒரிஜினலாக இருந்தா கூட சரின்லாம், இதுல விளையாடுறத கூட கொடுக்க முடியாது, பிள்ளைங்க வாயில குட்டிக்குங்க. இதை எதுக்கு தயாரிச்சு இதை ஒரு பொருளுன்னு விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதையுமே வந்து நிறைய பேர் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றாங்கன்னா, சரி வீட்டுக்கு வரவங்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலான்ட்டு இப்படி கொடுத்துட்றாங்க. அதனால் ஒரு எந்த ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி இதை வாங்காதீங்க. இது என்ன ஒரு 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு கடலை மிட்டாய் ஒரு எள்ளு மிட்டாய் இதெல்லாமே ஒரு 5 ரூபா தான் வரும். அதை கூட கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நாள் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கு பதிலாக போயிட்டு இதை வாங்கி கொடுக்குறது சுத்தம் வேஸ்ட்டு. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனில் வாங்கி தராதிங்க. வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லானது வாங்கி கொடுங்க, இல்லை கம்முன்னு வாங்கியே தர, அதுக்கு எதுவுமே வாங்கி தராமல் கம்முன்னு வந்தவங்களை வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து கொடுங்க. அது வந்து வரவங்களுக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கு பதிலாக இதை போய் வாங்கி தரோங்கிற பேரில் இந்த கம்பெனியை தான் நீங்கள் வளர்த்தி விடுறீங்க. இதனால் அதை வாங்கிட்டு போகிறவங்க எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதனால் என்ன ஒரு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்காமல் மஞ்சள் குங்குமமாக நல்லா தயாரிப்பாங்க பாருங்கள். அதை வாங்கி ஒரு என்னங்க வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 கவரில் மடித்து கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடைகளே சொல்லிட்டோம்னா அவங்களே செஞ்சு தருவாங்க, அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அப்படி எந்த இதுவுமே பண்ண முடியலன்னா 2 கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் ஒரு கிண்ணத்தில் சிகப்பு ரெண்டுத்துலேயும் வச்சுட்டிங்கன்னா வரவங்க அதை எடுத்துப்பாங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி தயவுசெய்து வாங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.